ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மீண்டால் முடியாதில்லை இயலாவிட்டால் முடக்கேண்டியதுமில்லை கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தமிழ் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஜாபுக்கு போகிறவங்கள பார்த்து ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம், ஐடி கம்பெனி ஜாப் போகலாம். ஏன்னா அங்கெல்லாம் ஹை சேலரி, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெப்புடேஷன். எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்குற வீடியோ கொஞ்சம் சாஃப்ட்வேர் ரெலவெண்ட்டான ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. முக்கியமாக டைட்டில் தம்ப்னைல் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. எம்எஸ்சியில் வர சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு. முக்கியமாக அந்த கோர்ஸ் எது ரிலவெண்ட்டாக இருக்கும், டாப்பிக்லாம் எப்படி கவர் பண்ணியிருப்பாங்க, நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கும். ஏன்னா எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது படிக்கிறதுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் சிலபஸ் வைஸாக என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும், ப்ளஸ் எலிஜிபிள் வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, அட்மிஷன் பொறுத்தவரையும் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண டாப் லெவல் காலேஜ் எங்கெங்கே இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஎஸ்சியோ இல்லை ஒரு யூஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிக்கு ஜாபுக்கு போகலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோவில் தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் கோலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கும் ஸ்டார்டிங்கில் இந்த டிஃப்ரென்ஸ் பற்றி வந்து நம்ம பேசிடலாம். அதாவது ஒரு நார்மலாக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கும் இல்லை எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கும் இல்லை டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக இப்போ நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஐஓடியாக இருக்கட்டும், கிளவுட் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக பேசிக்காக கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டாக அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு சில பேப்பர் வரும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சியில் ஐடி படிக்கிறீங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இதுவே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்எஸ்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ எந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் காமனாக ஒரு மேக்ஸ் பேப்பர் வரும், பேசிக்காக ஒரு மேனேஜ்மெண்ட் பேப்பர் வரும், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்ராமிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேப்பர்லாம் காமனாக கம்பல்சரியாக வரும் உங்களுக்கு. பட் சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறப்ப இந்த சாஃப்ட்வேர் ரெலவெண்ட்டான பேசிக் டாபிக், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக், இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்டில் இவங்களுக்கு தான் அதிக ஜாப், இவங்களுக்கு தான் அதிக ஜாப் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தாலும் சரி, எம்எஸ்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, உங்கள் ஸ்கில் கம்ப்யூட்டர் பற்றி எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்க, ப்ளஸ் முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மூணு டிகிரியில் நீங்கள் எது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஐடி கம்பெனியோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும், இந்த டிகிரி படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர் பற்றி அப்டேட்டடாக ஏதாவது ப்ரோக்ராமிங் தெரியுதா, ஏதாவது அப்டேட்டட் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ப்ளஸ் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிடி, இன்டர்வியூ இதெல்லாம் வைக்கும்போது உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ ப்ரைவேட் லைனில் போனீங்க அப்படின்னா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாது கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கில் பேஸில் நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எடுத்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா சாஃப்ட்வேர் கம்பெனியில், இல்லை பேசிக்காக இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இது படித்தால் தான் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டீட்டெயில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிள், இந்த கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், எனக்கு என்ன எலிஜிபிள் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, யூஜியில் நீங்கள் படித்த கோர்ஸ் எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு மெஜாரிட்டியாக பிஎஸ்சி முடித்தவங்க தான் எம்எஸ்சி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு பேப்பர், மெயின் பேப்பரை வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜில் ரேராக யூஜியில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு பேர்
அப்ளிகேஷன் ஒரு காலேஜில் போடுறீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான குரூப் வந்து எடுத்திருக்காரு யூஜியில், இன்னொருத்தவங்க மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு மெயின் பேப்பர் இருக்க ஒரு குரூப் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், ப்ளஸ் டாப் லெவல் காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில், ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாபுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் இல்லை ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் நார்மலாக ஒரு எம்எஸ்சிக்கான அட்மிஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. மோஸ்ட்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவுமே இருக்காது, காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ மெரிட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா உங்களோட அந்த யூஜியோட பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடத்துல இன்டர்வியூ பேஸில் கூட வந்து அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, பட் மெஜாரிட்டி ஒரு 98% மேலே மெரிட்லேயே அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சிலபஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன், பட் அதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜில் இதே சிலபஸ் தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து கண்டிப்பாக வந்து சிலபஸில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரியான பேப்பர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ரிலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வருது, கால்குலஸ் அண்ட் டிஃப்ரென்சியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரியான பேப்பர், ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு பேப்பர் வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ் பற்றி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட குவாலிட்டி பற்றி, மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக ரிலையபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் வருது, ப்ரோக்ராமிங் சி ப்ரோக்ராமிங் வருது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ் அண்டு வேல்யூஸ் வருது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மைக்ரோ ப்ராசஸர் ரிலவெண்ட்டாக, டேட்டா வேர் ஹவுசிங் ரிலவெண்ட்டாக, நெட்ஒர்க் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பேப்பர்ஸ் தான் வருது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இதே பேப்பர் தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சில பேப்பரில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும், முக்கியமாக வந்து அந்த எலக்ட்ரிக் பேப்பர் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆண்ட்ராய்டோட அப்ளிகேஷன் பற்றி, வெப் டிசைனிங்க்கு இந்த மாதிரி டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுவே நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் ரிலவெண்ட்டான பேப்பருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே எம்எஸ்சி ஐடி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலவெண்ட்டான பேப்பருக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி, நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த டிகிரி தான் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறதா இல்லை, உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில், கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் அப்டேட்டட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இதுக்கான டாப் காலேஜ் எங்கே இருக்குது, ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்க் ரிலவெண்ட்டான ஒரு சில போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. பேங்க் ரிலவெண்ட்டான போஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ்ல எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வருது, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிவாங்க, இதுக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம், நீங்களும் பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக தான் முடிச்சிருக்கீங்க, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். பட் அவங்க மென்ஷன் பண்ணி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது, தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் நீங்கள் எம்ஏஎம் டெக் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வாங்கிக்கலாம், இல்லை காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பிஎஸ்யு கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, இங்கே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்கள் ஹவுட் ஆஃப் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இதுக்கான டாப் காலேஜ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் மதுரை பிரான்ச்சில் இருக்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நூரல் இஸ்லாம் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன், நூரல் இஸ்லாம் யூனிவர்சிட்டி கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு, விஐடி வேலூரில் இருக்கவங்களுக்கு, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது, ஏஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் சேவியர்ஸ் காலேஜ் மும்பையில் இருக்கவங்களுக்கு, இதெல்லாம் நேஷனல் லெவல் காலேஜ் உங்களுக்கு, பிட்ஸ் பிலானியில் இருக்கவங்களுக்கு. ஸோ பிட்ஸ் பிலானிக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத பற்றி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணுமோ அப்படி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு, இதெல்லாம் ஒன் ஆஃப் தி டாப் காலேஜ் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு பிஜி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான டேட்டாலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.